வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து வளரும் வணிகம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வணிகம் வந்து மனுஷ வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி, அதாவது அது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ பொருளை வந்து விற்பவங்களை வணிகர்னு சொல்லுவாங்க, வாங்குறவங்களை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டாக பண்டமாற்று வணிகம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற கூடுதலான பொருளை வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்து வந்து மாற்றிக்கிறது, பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ எங்கிட்ட உப்பு இருக்குது அப்படின்னா நான் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அரிசி இருக்குதுன்னா அதை வாங்கிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஷேர் பரிமாறிக்கொள்றதுக்கு பேர் தான் பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் வந்து ரெண்டு வழிய வகையாக இருக்குது. ஒன்று தரைவழி வணிகம், இன்னொன்று நீர்வழி வணிகம். இந்த வணிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில் பொருட்களை ஏற்றிட்டு வெளியூருக்கு செல்லும்போது எப்பயுமே வந்து ஒரு குரூப்பாக தான் போவாங்க, தனியாகலாம் போவாங்க போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப்பாக போகிறனால இந்த குரூப்புக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ வணிகச்சாத்துனா என்னென்னா வணிகர்கள் வந்து வண்டியில் தங்களோட பொருட்களை ஏற்றிக்கிட்டு குழுவாக சேர்ந்து போவாங்க. அந்த குழுவை தான் வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னென்னா இதுதான், தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமனர் போகலும். இப்படிங்கிறது வந்து உமனர் போகலும். ஓகேவா, இந்த லைன் வந்து எதில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, நற்றிணை. ஓகேங்களா. இதில் வந்து அடிக்கடி கேட்டது இது ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க. பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிறது எதில் இருக்குது, குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் அப்படிங்கிறது அகநானூறு. ஓகேங்களா. அப்போ இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிறது குறுந்தொகை, கூழ் குறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு, கரி நானூறு. ஓகேங்களா. ரீரி அந்த மாதிரி முடிகிற மாதிரி இப்படி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துறைமுக நகரங்கள், இப்போ கப்பலெல்லாம் வந்து நின்று போகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம துறைமுகம்னு சொல்லுவோம். அப்படி துறைமுக நகரங்களுக்கு என்னென்ன பேர் இருந்துச்சுன்னா பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற பேரால் அது குறிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டோட தலைசிறந்த துறைமுகமாக எதுதான் இருந்துச்சுன்னா பூம்புகார் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. காவிரி பூம்பட்டினம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து தமிழ்நாட்டோட தலைசிறந்த அந்த துறைமுகமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சிறு வணிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பால், கீரை, காய்கறி இந்த மாதிரி நமக்கு டெய்லி நீட் இருக்கும் இல்லையா, அதை வந்து விற்பனை செய்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக முதலீட்டில் வாங்கி வந்து வீதியில் விற்பனை செய்வாங்க, இல்லை நம்ம வீட்டுக்கிட்டே வந்து விற்பனை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து சிறு வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரு வணிகம் அப்படிங்கிறது வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய கடை வச்சிருக்காங்க, எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கும், நமக்கு தேவைப்படும் போது தேவையான பொருட்களை போய் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் தான் வந்து பெரு வணிகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்ய பொருட்களை பிற நாட்டுகளுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா. அப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம வந்து வேறு கண்ட்ரீஸுக்கு கொடுப்போம், வேறு கண்ட்ரீஸில் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம வந்து இறக்குமதி பண்ணிப்போம். அப்படி பழைய காலத்தில் தமிழ்நாட்டில் எதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா இதுதான், பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது எதது, தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம். சீனத்துலேருந்து எதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்கன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. அரேபியாவிலேருந்து பண்ணது எது, குதிரைகள். ஓகேங்களா. குதிரை எங்கேருந்து வாங்கப்பட்டுச்சு, அரேபியாவிலேருந்து வாங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிகத்தில் நேர்மை, அதாவது வணிகர்கள் வந்து ரொம்பவே நேர்மையாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான திருக்குறள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். ஓகேங்களா. அதாவது பிறருக்கு ஒரு, இப்போ இன்னொருத்தவங்க வணிகம் செய்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த நல்லதை தன்னோட நல்லதாக கருதுறவங்க தான் வணிகர்கள். ஒரு மாதிரி பொறாமப்பட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து கிடையாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. வணிகம் செய்வாருக்கு வணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வணிகர்கள் வந்து பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கறதையும் அளவை குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு போட்டு தான் தருவாங்களே தவிர கம்மியாக தரமாட்டாங்கல்ல. ஸோ இந்த இதை தான் வந்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை சொல்லுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை. இது வந்து கேட்ட க்வெஸ்சன் ப்ரீவியஸ் இயரில். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பட்டினப்பாலை பாடினது யார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது கிபி ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி வந்துருச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ சாப்பிட்றதுக்கு கூட ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே இணையவழி வணிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டுமே பே ஆன் கேஷ் ஆன் டெலிவரி அது இல்லாமல் மேக்ஸிமம் எப்படி தான் ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டினப்பாலையில் கொடுத்துருக்கிற ஒரு லைன், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. ஓகேங்களா. மேலே என்ன பார்த்தோம், நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறது. இங்கே வந்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது சொன்னால வணிகர்கள் வந்து
எடுக்கிறதும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, கொடுக்கறதும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து பட்டினப்பாலை சொல்லுது. திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, சமன் செய்து சீ தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நிறுத்து பார்த்தா அப்படியே இந்த தராசில் சமமாக இருக்கும், அதுதான் வந்து ஒரு சான்றோருக்கு வந்து ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. நல்லா ஒரு அணிகலன் போன்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து, வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர்கள் யாரு? நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து. நெக்ஸ்ட் பண்டம் குட்டல் மாற்று, பண்டமாற்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மின்னணு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு, விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. ஓகேங்களா, ஓகே இதுதான் வந்து இந்த லெசனில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.